மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் வழியில் நாடு முழுவதும் மரக்கன்றுகளை நட்டு இயற்கையை பாதுகாக்கும் நடிகர் விவேக் இன்று மரணமடைந்தாலும் பல்வேறு தரப்பினராலும் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நடிகர் விவேக்கின் லட்சியமான மரக்கன்றுகள் நடும் பணியை சத்தியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் இன்று மரக்கன்றுகளை நட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். நடிகர் விவேக் இன்று புதைக்கப்படவில்லை, தமிழக இளைஞர்களின் நினைவில் விதைக்கப்பட்டுள்ளார். இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து இயற்கை என்ற ஒரு விதையை இளைஞர் மத்தியில் விதைத்து செயற்கையின் சீற்றுதலால் இயற்கை மரணம் ஏதிய சின்ன கலைவாணன் பத்மஸ்ரீ திரைப்பட நடிகர் விவேக் அவர்களுக்கு சத்தியமங்கல இளைஞர் டீம் சார்பாக மரக்கன்றில் நடுற ஒரு சின்ன ஒரு அர்ப்பணிப்பு அஞ்சலி செலுத்தும் விதமாக நாங்கள் அங்கே கூடியிருக்கிறோம். அவருடைய இழப்பு ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒரு தூண்டுதலாக இருக்கணும். சில மணி நேர துளிகளாக அவர் இல்லாமல் வாடும் தேடும் இயற்கையும் நாங்களும். அவருக்காக ஒரு 5 நிமிடம் அஞ்சலி செலுத்தும் விதமாக மௌன அஞ்சலி செலுத்துவோம். நாம் சுவாசிக்க இயற்கையை நேசித்தவன் திரைப்பட நடிகர் என்றதை தாண்டி ஒரு சமூக உணர்வு உள்ள ஒரு நல்ல மனிதர் என்று சொல்லலாம். இன்னைக்கு விவேக் அண்ணா நம்மளை விட்டு உயிர் பிரிந்து விட்டார். அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தான் இந்த மரக்கன்றுகளை நட்டு அஞ்சலியை செலுத்துகிறோம். அவருடைய இழப்பு ஒவ்வொரு இளைஞர்கள் மத்தியிலும் இயற்கையினுடைய அது அந்த தூண்டுதலாக இருக்கணும். மரக்கன்று நடுவ அந்த தூண்டுதலாக ஒவ்வொரு இளைஞருடைய மனசுலையும் விவேக்கண்ணா ஒரு விதையாக விதைஞ்சிருக்க நாம தான் மரக்கன்றுகளை நட்டு இனி ஒரு காலங்களிலையும் இயற்கையை பேணி காக்கணும். மிஸ் யூ விவேக்கண்ணா, ஐ லவ் யூ. உங்களை நாங்கள் பிரிஞ்சு ஒவ்வொரு இளைஞர்களும் கஷ்டப்படுறோம்.